வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்ச லப்த த்ரையந்த சார மனவத்ய குணம் புதாக்ரியம் நாராயணாத்ய துர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத இதி சேகரம் ஆஶ்ரயாமஹா. நமஸ்சபாயை, இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தரபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 14ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல ஸ்லோக நம்பர் 24 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். சென்ற வகுப்புல ஸ்லோக நம்பர் 23 அண்டு 24 சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நாம சோஃபார் பார்த்து முடிச்சிருக்கோம். கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, பிரஜானாம் வினயாதானாது ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜென்மஹேதவா அப்படிங்கிறது நம்ம கடைசியா பார்த்து முடிச்ச ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, திலீபன் தன்னுடைய பிரஜைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்தான், நல்ல பண்புகளை கொடுத்தான், ஆபத்திலிருந்து அவளெல்லாம் காப்பாத்தினான், உணவு மற்றும் அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து நன்னா போஷிச்சான். இப்படி திலீபத்தினுடைய மக்களுக்கு எல்லாமே செய்து கொடுத்தான். அதனால அவன் அவர்களுக்கு தந்தையாக இருந்தான் அப்படின்னு மகாகவி காளிதாசன் வர்ணிச்சான். அப்போ ஜனங்களுடைய தாய் தந்தையெல்லாம் அவர்களை பெற்றார்கள் அவ்வளவுதான் இல்லையா. அவர்களுக்கு ஆக வேண்டியது எல்லாமே திலீபனே செய்தான், திலீபன் செய்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடைசியா பார்த்த அந்த 24வது ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியமாக இருந்தது. அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் 25 அண்டு 26 என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அது என்ன ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, அதே மாதிரி பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இந்த ஸ்லோகத்துல திலீபஸ்திய அர்த்த காமௌ தர்மஸ்வரூபௌ இதி வர்ணயதி, அதாவது புருஷார்த்த சதுஷ்டயம் அப்படின்ட்டு நான்கு விஷயங்களை சொல்லுவான். தர்ம அர்த்த காம மோக்ஷம் புருஷார்த்த சதுஷ்டயம் நான்கு, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். சரி, இப்போ திலீபன் அதுக்கு விதிவிலக்கான இல்லை, அந்த விஷயமானது திலீபனுக்கும் பொருந்தும். ஆனா அந்த நான்கு விஷயங்கள்ல எது ஒசத்தியான விஷயம்னாக்கா, தர்மம் மோக்ஷம் அப்படிங்கிறது தான் ஒசத்தியான விஷயம். ஆனா திலீபன் அந்த நான்கையுமே, அந்த புருஷார்த்த சதுஷ்டயம்னா அந்த நான்குமே திலீபனுக்கு பொருந்தும் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய அந்த அர்த்த காமம் சொல்ல அர்த்தம்னா செல்வம், தனத்தை சம்பாதிப்பது, காமம்னா இந்த சம்சார வாழ்க்கையில ஈடுபட்டு புத்திர சந்ததியை உருவாக்குவது. அப்படி அந்த தர்மத்தையும் காமத்தையும் திலீபனிடத்துல தர்மஸ்வரூபமாகவே இருக்கு அப்படிங்கிறத மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான் இல்லையா. புருஷார்த்த சதுஷ்டயம் நான்கு, தர்ம அர்த்த காம மோக்ஷம். ஆனா திலீபனை பொறுத்த வரைக்கும் அந்த நான்கு விஷயங்கள் எப்படி பார்க்கப்பட்டது அப்படிங்கறத இங்க காளிதாசன் வர்ணிக்கிறான். திலீபஸ்திய அர்த்த காமௌ, அதாவது அர்த்தம் அண்டு காமம் இந்த ரெண்டு விஷயமும் தர்மஸ்வரூபௌ, அது ரெண்டுமே தர்மத்தினுடைய ஸ்வரூபமாகவே. எப்படி தர்மஸ்வரூபமாக பார்க்க முடியும் அப்படின்னாக்கா, அவன் அர்த்தத்தை பொருளை என்ன பண்ணா அப்படின்னாக்கா சம்பாதிச்சான். எதுக்காக, தன்னுடைய மக்களுக்கு கொடுப்பதற்காகவே. சரி, சம்சார வாழ்க்கையில் எதுக்கு ஈடுபட்டான், மனைவியை கல்யாணம் பண்ணினானாக்கா புத்திர சந்ததியை உருவாக்குவதற்காக. ஆக அர்த்தமாகட்டும் காமமாகட்டும் திலீபனிடத்தில் தர்மஸ்வரூபமாகவே காணப்பட்டது அப்படிங்கிறத இந்த 25வது ஸ்லோகமாக, ஸ்லோகம் மூலமாக
மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். என்ன அந்த ஸ்லோகம் பாருங்க. ஸ்தித்யை தண்டயதோ தண்டியான் பரிணேதுஹு பிரசூதயே அப்யர்த்த காமௌ தஸ்யாஸ்தாம் தர்மயேவ மனிஷினஹா அப்படிங்கிறது ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்தில் இருக்கக்கூடிய 25வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? ஸ்தித்யை தண்டயதோ தண்டியான் பரிணேது பிரசூதயே அப்யர்த்த காமௌ தஸ்யாஸ்தாம் தர்மயேவ மனிஷினஹ. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னோம் இப்ப நம்ம அப்படின்னாக்கா, புருஷார்த்த சதுஷ்டயம்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்கள் இருந்துருக்கு. அவை யாவை அப்படின்னாக்கா, தர்ம அர்த்த காம மோட்சம். அது வந்து மனிதர்கள் தாம் பெற விரும்பக்கூடிய விஷயங்கள் 4. அந்த 4 வகையை பிரிச்சுக்கலாம். என்னன்னாக்கா, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படிங்கிறது. இந்த விஷயங்கள்ல தர்மமும் மோட்சமும் ரொம்ப சிறந்தது. சரி, திலீபன் இல்லையா, குற்றவாளிகளுக்கு என்ன பண்ண, அபராதம் விதித்து பணம் பெற்றான் இல்லையா. அப்ப அவன் தன சம்பாதனம் பண்றான் அர்த்தமா? இல்ல, அந்த குற்றவாளிகளை நல்வழிப்படுத்தணும். சரி, மனைவியுடன் இல்லறத்துல வாழ்ந்து வந்தா இல்லையா. அப்போ அபராதம் விதித்து தனம் பெறுவது, இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து அந்த காமம்ன்ற புருஷார்த்தத்தை அனுபவிக்கிறது, இந்த ரெண்டுமே தர்மத்தை கருதியே அவனால் அனுஷ்டிக்கப்பட்டது. அவைகளும் தர்மமாகவே கருதப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா மகாகவி காளிதாசன் சொல்றான். அதனாலதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஹெட்டிங் என்ன கொடுத்திருக்கா, திலீபஸ்ய அர்த்த காமௌ தர்மஸ்வரூபௌ இதி வர்ணயதி. ஸ்லோகம் என்ன? ஸ்தித்யை தண்டயதோ தண்டியான் பரிணேது பிரசூதயே அப்யர்த்த காமௌ தஸ்யாஸ்தாம் தர்மயேவ மனிஷினஹா. பதச்சேதஹா ஸ்தித்யை தண்டயதஹா தண்டியான் பரிணேதுஹு பிரசூதயே அபி அர்த்த காமௌ தஸ்ய ஆஸ்தாம் தர்மஹா ஏவ மனிஷினஹா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதஹா. அன்பையா, ஸ்தித்யை தண்டியானு தண்டயதா, அதாவது குற்றவாளிகளுக்கு தண்டனை விதித்து அதன் மூலமா என்ன பண்ண, பொருளை அபராதம் விதிக்கிறதுன்னு அர்த்தம். குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கறதுன்னா என்ன, நீங்க இவ்வளவு ஃபைன் கட்டுங்கோ, அவ்வளவு ஃபைன் கட்டுங்கன்னு சொல்றது இல்லையா இப்பெல்லாம் கோர்ட்ல. அந்த மாதிரி ஸ்தித்யை தண்டியான் தண்டயதா. சரி, பிரசூதையே பரிணேது, திருமணம் புரிந்து புத்திர சந்ததியை பெற்றான். மனிஷினஹா தஸ்ய அர்த்த காமௌ கேக்குறதா? அடிப்புல இருக்கா? எஸ் எஸ் இப்போ வந்து கட்டை வந்தது இருக்கு சாமி. பிரேக் ஆச்சு இல்லையா? ஓகே ஓகே. அன்பைய வரைக்கும் சொல்லட்டுமா? பிரசூதையே பரிணேதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருந்தா இப்ப வாய்ஸ் கட் ஆச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, பாருங்க அன்பையா, ஸ்தித்யை தண்டியான் தண்டயதஹ பிரசூதயே பரிணேதுஹு மனிஷினஹ தஸ்ய அர்த்தகாமௌ அபி தர்மஹா ஏவ ஆஸ்தாம். இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கு இல்லையா, அதாவது அர்த்தம் அப்படின்னா குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கி அதன் மூலமாக தண்டயதஹ என்ன அந்த அர்த்தத்தை பெறுவது. பிரசூதையே பரிணேதுஹு மனிஷினஹ, அதாவது இல்லறத்தில் ஈடுபட்டு அந்த புத்திர சந்ததியை உருவாக்குவது
அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் தஸ்ய அர்த்த காம, அவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த அர்த்த காமம் இருக்கு இல்லையா, அபி அந்த ரெண்டுமே தர்மஹா ஏவ ஆஸ்தாம், அவை இரண்டுமே தர்மத்திற்காகவே செய்யப்பட்டது, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே செய்யப்பட்டது அல்லது தர்மத்தை பொருட்டே அனுஷ்டிக்கப்பட்டது அப்படின்றதாக இங்க மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். இது அன்வயா பிரதிபதார்த்தா பாருங்கோ ஸ்தித்யை, அதாவது லோகஸ்ய பிரதிஷ்டாயை தண்டியான் அப்படின்னாக்கா தண்டனார்த்தம் யோக்யான், அதாவது தண்டிக்கத்தக்கவர்களை தான் தண்டிச்சானே தவிர குற்றம் புரியாதவர்களாம் தண்டிக்கிற, யார் வந்து தண்டிக்கப்பட வேண்டுமோ இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த மனுஷாலாம் இருக்கா இல்லையா, தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் அவ யாரு தண்டியான், அவளை தண்டனார்த்தம் யோக்யான் தண்டயதா சிக்ஷயதா, அவளை நல்வழிப்படுத்தணும் அவளுக்கு நல்லதை போதிக்கணும் அப்படிங்கிறது தான் தண்டயதா சிக்ஷயதா. பிரசூதையே சந்தானாய புத்திர சந்ததிக்காகவே பரிணேதுகு என்ன பண்ணுகிறான், விவாகம் குருவதா திருமணம் புரிந்து கொள்கிறான். மனிஷினா பண்டித யாரு தஸ்ய ராஜ்யா, அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய திலீபஸ்ய திலீபனுடைய அர்த்த காம, அர்த்தஹா அண்ட் காமஹா இந்த ரெண்டுமே புருஷார்த்தௌ, இது நம்ம என்ன பண்ணிட்டோம் முதலே புருஷார்த்த சதுஷ்டயம் சொல்லும் பொழுதே சொல்லிட்டோம் தர்ம அர்த்த காம மோக்ஷம் சொல்லிட்டோம். அப்போ இவனிடத்தில் அந்த நான்குமே இருக்கும், அதுல சிறந்தது தர்மம் தான், ஆனால் இவனால் மேற்கொள்ளப்பட்ட அல்லது அனுஷ்டிக்கப்பட்ட அந்த அர்த்தஹா காமஹா இது புருஷார்த்தௌ அபிச்ச தர்மஹா நாம தர்மஸ்வரூபமேவ நிச்சயேன ஆஸ்தாம் அபூதாம் இது வர்ணயதி மகாகவி காளிதாசா. பாவார்த்தா ராஜா திலீபா லோகமரியாதாயாக, இப்போ அவனும் சாமான்யமான மனிதன் தானே இல்ல, அவன விதிவிலக்கா கிடையாது. அப்போ இந்த லோகத்துல எல்லாரும் என்ன விஷயத்தை அனுஷ்டிப்பாலோ அதற்கு அவன் விதிவிலக்கு அல்ல, அப்ப அதை அவன் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். அதற்காக சம்ரக்ஷனாய காப்பாற்றுவதன் பொருட்டு அபராதினாம் கிருதே, யாரெல்லாம் அபராதம் செலுத்தக்கூடியவர்களோ தண்டனைக்குரியவர்களோ கிருதே அவர்களிடத்தில் அபராதானுசாரம் தண்டம் விததாதி ஸ்ம, அதாவது சரியான தண்டனை கொடுக்கணும், அந்த தண்டனை கூட குற்றத்திற்கு அதிகமான தண்டனை கொடுக்க கூடாது இல்லையா, அதனால அபராதானுசாரம் தான் தண்டம் விததாதி ஸ்ம வழங்கினான். சந்தான பிராப்தையே விவாகம் கரோதி ஸ்ம அனேன திலீபஸ்ய அர்த்த காமௌ உபௌ அபி, உபம்னா போத் எதே அர்த்த காமௌன்னு சொல்லக்கூடிய உபௌ இரண்டுமே தர்மானுசாரமேவ ஆஸ்தாம் இது நியாயத்தே. நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த புருஷார்த்த சதுஷ்டயத்துல இருக்கக்கூடிய விஷயத்த திலீபன் அனுஷ்டிச்சான், அப்படி அனுஷ்டிச்சாலும் அது எதற்காக செய்யப்பட்டது அப்படின்னாக்கா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே அவன் புரிந்தான் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 25வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருந்துருக்கு, பாவார்த்தமா இருக்கு. ஸ்லோகம் என்ன, திலீபஸ்தி அர்த்த காமௌ தர்மஸ்வரூப இது வர்ணயதி ஸ்தித்யை தண்டயதோ தண்டியான் பரிணேதுஹு பிரசூதையே அப்பியர்த்த காமௌ தஸ்யாஸ்தாம் தர்ம ஏவ மனேஷினஹா ஸ்தித்யை தண்டயதோ தண்டியான் பரிணேது பிரசூதையே அப்பியர்த்த காமௌ தஸ்யாஸ்தாம் தர்ம ஏவ மனேஷினஹா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 26, அந்த 26வது ஸ்லோகம் என்ன பாருங்க. சம்பிரதி திலீபஸ்ய இந்திரேன சக மைத்ரீம் வர்ணயதி, மைத்ரீம்னா நட்பு, யாருடன் நட்பை பாராட்டுகிறான், திலீபன்னாக்கா இந்திரனோட நட்பை பாராட்டி என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அதாவது
மக்களிடமிருந்து வரி பணம் வசூல் பண்ணான்னு சொன்னோம் இல்லையா? அப்படி அந்த விஷயங்களை எதற்காக பண்ணனாக்க, அத யாகம் செய்வதற்காக. தேவர்களை குறித்து திலீபன் என்ன பண்றான், யாகம் பண்றானா? அந்த யாகம் எப்படி பண்ணப்படுகிறதுனாக்க, அந்த மக்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தாலேயே பண்றான். அந்த மக்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த பணத்தை வைத்து கொண்டு என்ன பண்றான், யாகங்கள் பண்றான், யஜ்யங்கள் பண்றான். அந்த யாகங்கள் யஜ்யங்கள் எதற்காக அப்படின்னாக்கா, தேவர்களை திருப்தி செய்வதற்காக. சரி, அப்படி திருப்தி பண்ண என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அதாவது பெற வேண்டிய மழையை முறையாக பெற்றான் யாகத்தின் மூலமாக. பாருங்க, அப்ப இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அவன் முறையாக அவன் என்ன பண்ணான், தேவலோகத்தை அவன் சம்ரக்ஷணம் பண்ணானா இந்திரன், இந்த லோகத்தை திலீபன் சம்ரக்ஷணம் பண்ணானா. இப்படியாக ரெண்டு பேரும் நட்பு பாராட்டி என்ன பண்றா அப்படின்னாக்கா, திலீபன் யாகம் செய்வதற்காக பூமியில் இருக்கப்பட்ட பொருட்களை சம்பாதிச்சான். யாகம் செய்து என்ன பண்ணா, இந்திரன் முதலான தேவர்களை மகிழ்வித்தான். இந்திரன் என்ன பண்றான், திலீபன் ராஜ்யத்துல பயிர்களை, பயிர்கள்லாம் வளர்மோ இல்லையா, அதுக்காக தேவையான நல்ல மழையை பெய்யற மாதிரி பண்ணலாம் இந்திரன். அது மட்டும் இல்ல, இந்திரன் திலீபனும் ஒருவருக்கு என்ன பண்ணா, உதவி பண்ணிட்டு பூமியையும் சொர்க்கத்தையும் மாறி மாறி காப்பாத்தினாலாம். இந்திரன் சொர்க்கத்தை காப்பாத்துறான், திலீபன் பூலோகத்தை காப்பாத்துறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பண்ணிக்கிறான்னாக்கா, அந்த மியூச்சுவல் சொல்றா இல்லையா, ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருந்துட்டு எம்ஓயு மாதிரி சைன் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை திலீபன் பாதுகாக்கிறான். அதற்கு தேவையான விஷயங்களை யாகத்தின் மூலமாக செய்து தேவையான நேரத்துல மழையை பெறுகிறான். யாரு, திலீபன். அதே மாதிரி திலீபனுடைய நட்பை பெற்று சொர்க்கலோகத்தை நல்ல முறையில இப்ப சம்ரக்ஷணம் பண்றானா, யாரு, இந்திரன். இப்படியாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து என்ன பண்றா, பூமியையும் சொர்க்கத்தையும் காப்பாற்றினார்கள் அப்படிங்கிற விஷயத்த இந்த 26வது ஸ்லோகம் மூலமா மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். சம்பிரதி திலீபஸ்ய இந்திரேன சக மைத்ரீம் வர்ணயதி. மித்ரஸ்ய பாவஹா மைத்ரீம், மித்ரன நட்பு இல்லையா, மைத்ரீம் அந்த நட்பை வைத்து கொண்டு இருவரும் பூலோகத்தையும் சொர்க்கத்தையும் காப்பாற்றினார்கள் அப்படிங்கறத வர்ணிக்கிறான் வர்ணயதி. என்ன ஸ்லோகம், துதோக காம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவாதிபம் சம்பத் வினிமயே நோபௌ ததுர் புவனத்வயம் துதோககாம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவாதிபம் சம்பத் வினிமயே நோபௌ ததுர் புவனத்வயம் அப்படிங்கிறது இந்த 26வது ஸ்லோகமாக இருந்திருக்கு. அதாவது சஹன யார, திலீபன். யஜ்ஞாய, யஜ்ஞாயனா யாகம் பண்றதுக்காக. இந்த காம், காம்னா அதாவது பசுவாக இருக்கக்கூடிய காம், இந்த பூமியை என்ன பண்ற, துதோக கரந்தான். மகவா, மகவான யாருனா இந்திரன். மகவான யாருக்கு பேரு, இந்திரனுக்கு பேரு. அவன் என்ன பண்றான், சஸ்யாய அப்படின்னாக்கா அந்த சஸ்யானா பயிர்கள் நல்லபடியா வளர்றதுக்காக திவம் சொர்க்கத்தை துதோக அந்த சொர்க்கத்தை கரந்தான். அதாவது மழை பொழிந்தான் அர்த்தம் இல்லையா. உபௌ, உபௌனா இந்த இருவரும் சம்பத் வினிமயேன, வினிமயேன அதாவது தங்களது செல்வத்தை மாற்றிக்கொண்டார்களாம் இல்லையா. இவன் வந்து யாகம் பண்ணி தேவர்களெல்லாம் மகிழ்வித்தான். அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, அந்த தேவரிடமிருந்து மழை முதலான, அதாவது இப்ப தட்பவெப்ப நிலை இருக்கு இல்லையா, ஒரு பயிர் நன்னா வளரணும்னா மழை மாத்திரமே இருந்துட்டா போறாது, என்ன வேணும், மிதமான காற்று, வெப்பம் இல்லையா, மழை எல்லாமே வேணும். அப்பதான் அந்த பயிர் நன்னா வளரும் இல்லையா. மழை மாத்திரமே இருந்துட்டா அந்த பயிர் வளர்ந்துருமானா, வளராது. அதற்கு தேவையான இயற்கை சாதகமான விஷயங்கள் அனைத்தையும் அந்த இந்திரன் கொடுத்தான் இல்லையா. சசியாய அந்த பயிர்களின் நன்மையை பொருட்டு திவம் சொர்க்கத்தை துதோக. இங்கே இவன் பூமியை கறக்கிறானா, அவன் அங்க சொர்க்கத்தை கறக்கிறானா இல்லையா. உபௌ இந்த இருவரும் சம்பத் வினிமயேன தங்களது செல்வத்தை என்ன பண்ணிக்கிறார், மாத்தி பரிமாறிக்கொள்கிறார்கள். அதனால புவனத்வயம், இந்த இரு, புவனனா உலகம், துவயம்னா இரண்டு, இந்த இரண்டு உலகங்களும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ததது
ததத்துகுனா காப்பாற்றினார்கள் யாரு? திலீபஹா இந்திரஹா. அந்த திலீப் என்ன பண்றான்? திலீபஸ்து இந்திரேன சக மைத்ரீம் வர்ணயத்தின்னு சொல்றாரு. அதனாலதான் ஸ்லோகத்துல துதோக காம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவா திபம் சம்பத் விநிமயேனோபௌ தததுர் புவனத்வயம். இந்த இரண்டு உலகங்களும் இந்த இருவர்களால மாறி மாறி என்ன பண்ணப்பட்டது? உதவி செய்ததன் மூலம் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகத்தின் மூலமா மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். துதோக காம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவாதிபம் சம்பத் விநிமயேனோபௌ தததுர் புவனத்வயம் அப்படிங்கிறது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம் பாருங்க. பதச்சேதா துதோக காம் சஹ யஜ்ஞாய சஸ்யாய மகவா திபம் சம்பத் விநிமயேன உபௌ ததது புவனத்வயம் அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயா சஹ சஹன திலீபா யஜ்ஞாய காம் துதோக யாகத்திற்காக இந்த பூமி என்கிற பசுவை துதோக கரந்தான். கரந்தான் என்ன அர்த்தம்? வரியை வசூல் செய்தான் அர்த்தம். மகவா மகவான யாரு? பிரம்ம இந்திரஹா. சசியாய சசியான அந்த பயிர்கள் வளர்வதற்காக திவம் சொர்க்கத்தை துதோக கரந்தான். சம்பத் விநிமயேன அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா சம்பத் விநிமயேனக்கா தங்களது செல்வத்தை ஒருவருக்கொருவர் என்ன பரிமாறிக்கொள்றது? பரிமாறிக்கொண்டு உபௌ அந்த இருவரும் யாரு? திலீபஹா இந்திரஹா புவனத்வயம் ததது. இந்த இரண்டு சொர்க்கத்தையும் பூமியையும் ததது காப்பாற்றினார்கள் அப்படிங்கிறது அன்பயா. பிரதிபதார்த்தா என்ன பிரதிபதார்த்தம் பாருங்க. சஹ சஹ நாம ராஜா திலீபஹா யஜ்ஞாய யஜ்ஞம் கர்த்தும் அதாவது யாகம் கர்த்தும் காம் காம்னா பிருத்வீம் பிருத்வினா என்னது? பூமியை துதோக தோகனம் கிருதவான் கறக்கிறது. மகவா மகவான யார்? இந்திரஹா. சஸ்யாய தானியாய அந்த பயிர்கள் வளரணும் இல்லையா நெற்பயிர்கள்லாம் அதற்கு திவம் திவம்னா சொர்க்கம் துதோக தோகனம் கிருதவான் மழையாக பொழிந்தான். சம்பத் விநிமயேன தானிய விருஷ்டி ரூபாயாக இல்லையா அந்த தானியத்தை பெறுவதற்காக விருஷ்டி ரூபாயாக மழையின் ரூபமாக சம்பதா விநிமயேன இந்த ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா நன்மையை கருதி உபௌ உபௌன இந்திரஹா திலீபஹா ச புவனத்வயம் நாம ஸ்வர்கம் பிருத்திவீம் ச ததது பாலிதவந்தௌ காப்பாற்றினார்கள் காப்பாற்றி வந்தார்கள் அப்படிங்கிறது பிரதிபதார்த்தா. பாவார்த்தா ராஜா திலீபா பூமே தோஹனம் கிருத்வா யஜ்ஞேஹி இந்திரலோகம் போஷித்தவான். ராஜா திலீபன் என்ன பண்ணா? பூமியில அந்த வரி முதலான அந்த செல்வங்களை வசூல் பண்ணி தோஹனம் கிருத்வா யஜ்ஞேஹி யஜ்ஞேஹினா யாகங்கள் மூலமாக இந்திரலோகம் போஷித்தவான். இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினான். இந்திரஹா இந்திரன் என்ன பண்றான்? விஷ்டிம் பிரதாய மழையை கொடுத்து தானியாதி சம்பர்த்திய பயிர்களை வளர்ப்பதற்காக பூலோகம் போஷித்தவான். இந்த பூமியை பிருத்திவியை போஷணம் பண்ணான். ஏவம் பரஸ்பரம் இந்திரஹா திலீபஹாச்ச மிலித்வா மிலித்வா ஜாயின் பண்ணி சேர்ந்து பூலோகம் ஸ்வர்க்கம் ச போஷயித்தவந்தௌ காப்பாற்றி வந்தனர் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்துருக்கு. இது 26வது ஸ்லோகமாக இருக்கக்கூடியது என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா ஒரே நிமிஷம் இருக்கும். 26வது ஸ்லோகம் சம்பிரதி திலீபஸ்ய இந்திரேண சக மைத்ரீம் வர்ணயதி துதோக காம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவாதிபம் சம்பத் விநிமயேனோபௌ தததுர் புவனத்வயம் அப்படிங்கிறது என்ன ஸ்லோகம்? துதோககாம் சயஜ்ஞாய சஸ்யாய மகவாதிபம் சம்பத் விநிமயேனோபௌ தததுர் புவனத்வயம் அப்படிங்கிறது 26வது ஸ்லோகம். சோ இதோட இன்றைய தினத்திற்கான இரண்டு ஸ்லோகங்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஸ்லோகம் என்ன,
அதனுடைய பதச்சேதம் என்ன, அன்வயம் என்ன, பிரதிபதார்த்தம் மற்றும் பாவார்த்தங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம். தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம், படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்துருக்கோம். நீங்களும் கிரமமா ஆர்டரா அல்பாபெட்டிக்கல் பிரகாரம் படிச்சுன்னே வந்துட்டுருக்கேன். இன்றைய ஏதாவது படிக்காதவா யார் இருக்காலோ அவா இன்றைய தினத்திற்கான ஸ்லோகத்தை படிக்கலாம். யார் படிக்க போறா? விஸ்வநாதன் மனிஷிணிய அத்தகாமோ அபி தர்மக ஏவ ஆஸ்தாம் பிரதிபதார்த்தக சித்யை லோகஸ்ய பிரதிஷ்டாயை தண்டியான் தண்டனார்த்தம் யோக்யான் தண்டயதக சிக்ஷயதக பிரசூதயே சந்தானாய பரிணேதுகு விவாகம் குர்வதக மனிஷினக பண்டிதஸ்ய தஸ்ய ராஜ்ஞஹ திலீபஸ்ய அர்த்தகாமௌ அர்த்தக காமக இதி புருஷார்த்தௌ அபி ச தர்மக தர்மஸ்வரூபம் ஏவ நிச்சயேன ஆஸ்தாம் அபூதாம் பாவார்த்தக ராஜா திலீபக சந்தானப்ராப்தயே விவாகம் கரோதி ஸ்ம அனேன திலீபஸ்ய அர்த்தகாமௌ உபௌ அபி தர்மானுசாரம் ஏவ ஆஸ்தாம் இதி ஞாயதே. வெரி குட், வெரி குட், தன்யவாதம். அடுத்த ஸ்லோகத்தை யார் படிக்க போறா? கல்யாணி படிக்கிறேன். கல்யாணி மேடம் படிக்கிறாளா? படிங்க. படிங்க. சம்ப்ரதி திலீபஸ்ய இந்திரேன சக மைத்ரி வர்ணயிதி தூதோஹகாம் ச யஜ்ஞாய சம்சாய மகுவா திவம் சம்பிரதி போது இத்து அங்க போயிடுதா? அப்ப வி தானே இருக்கும். சம்பத் விநிமயேனோபௌ சம்பத விநிமயேனோபௌ தத்ர் புவன புவனத்வயம் தத்ர் இல்லமா ததத் பாருங்க, அவசரப்பட வேண்டாம், படிச்சாலும் சரியா படிக்கணும். ததத்துஹுன்னு இருக்கு, தத்ர் புவன புவனத்வயம் துதோக காம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவா திவம் சம்பத் விநிமயேனோபௌ ததர் புவனத்வயம். அவசரம் இல்ல, பொறுமையா படிக்கலாம். ஸ்லோவா படிக்கலாம். பதச்சேதகா தூதோ காம் சக யஜ்ஞாய சஸ்யாய மகுவா திவம் சம்பத் விநிமயேன உபௌ ததத்துஹு புவனத்வயம் அன்வயக சக யஜ்ஞாய காம் துதோக மதுவா சஸ்யாய திவம் துதோக சம்பத் விநிமயேன உபௌ புவனத்வயம் ததத்துஹ.
கிருத்தவான் மகுவா இந்திர சசியாய ஜான்யாய திவாம் சர்க்கம் துதோஹனம் கிருத்தவான். துதோஹ இல்லமா, அது துதோஹ. ஹிந்தி மாதிரியே படிக்கிறீல, ஹிந்தியில தான் துதோஹ அப்படிம்பா. இது வந்து ஹானு முழு லெட்டரா சொல்லணும். துதோஹ துதோஹ தோஹனம் கிருத்தவான சம்பத் சம்பத் விநிமயேன தானிய விருஷ்டி ரூபாயக ரூபாயாக தானிய விருஷ்டி ரூபாயாக சம்பதக விநிமயேன உபௌ இந்திரக திலீப திலீபக ச புவனத்வயம் ஸ்வர்கம் பிருத்திவீம் ச ததது தததுஹ பாலித்த வந்தௌ பாவார்த்தக ராஜா திலீபக பூமேஹ தோஹனம் பூமேஹ இல்ல பூமேஹே. அதாவது விசர்க்கத்தை நீங்க வந்து அஹஹன் படிக்கணும்னு நினைச்சிருக்கேன், பூமேஹாலாம் படிக்கூடாது. பூமேஹே ராஜா திலீபக பூமேஹ தோஹனம் கிருத்துவாய் யஜ்ஞம். எங்க வந்திருக்காங்க பூமேஹே பூமே தோஹனம் கிருத்துவாய் யஜ்ஞைஹ இந்திரலோகம் போஷித்தவான் இந்திரஹ விருஷ்டிம் பிரதாய தானியாதி சம்வர்த்திய சம்வர்த்திய பூலோகம் போஷித்தவான் ஏவம் பரஸ்பரம் இந்திரஹ திலீபஹ ச மிலித்வா பூலோகம் ஸ்வர்க்கம் ச போஷித்தவந்தௌ. நன்னா படிக்கிறேன் நீங்க. ஆனா என்ன பண்றாடா, இந்த விசர்க்கத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படிங்கறது இன்னும் நீங்க நிறைய அபியாசம் பண்ணணும். விசர்க்கம் வந்து எப்படி இருக்கும்னாக்கா, அதாவது அதுக்கு முன்னாடி விசர்க்கத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்து அப்படியே எக்கோ சவுண்ட்ல சொல்லணும். அஹா முன்னாடி இருந்தா ஆ, முன்னாடி இருந்தா அஹா, ஈ இருந்ததுனா இஹி, ஊ இருந்ததுனா உஹு, ஏ இருந்ததுனா ஏஹே, அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணி நீங்க பழகணும். அதே மாதிரி ஹிந்திக்குல இருந்து கொஞ்சம் மாறணும். துதோஹ இல்ல துதோஹ, இல்லடா கரெக்டா காண்பிச்சு கொடுத்துரும். நீங்க ஹிந்தி மாதிரி படிக்கிறேன்ற மாதிரி காண்பிச்சு கொடுத்துரும். இன்னும் படிங்க, நிறைய படிச்சுனே இருந்தா அபியாசம் ஆகும். இன்றைய தினத்திற்கான அவகாசம் எடுத்து நடந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பாட சம்பந்தமான சம்சயம் இருந்தா கேளுங்க, சொல்றேன். இல்லடா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம், எழுதி அனுப்புங்க. தாசன் தன்யவாதம். ராம் ராம், சுபராத்திரி.